அபரசাগর அம்பசி அதல இருந்து படிக்கணும் மாமா படிங்க அபரசাগর அம்பசி பதிதே தேவசகரே த்பதன வேகம் உதிதம் அம்பக நிகரம் யுவ அம்பரம் ஸோ அபர சாகர அம்பசி பதித்தே திவசகரே ஸோ வந்து இப்போ வந்து சன் செட் ஆ போகிறது இப்போ அடுத்தது வரப்போகிறது எல்லாமே வந்து ராத்திரியினுடைய வர்ணனைகள் அபரசாகரம் அப்படின்னா சாகரத்தினுடைய அபரம் அப்படிங்கிறது இங்கே வந்து பச்சிமதிக்கு அபரசாகர அம்பசி பதிதே திவசகரே ஸோ திவசகரே அபரசாகர அம்பசை அம்பசி பதித்தே சதி சூரியனானது அந்த மேற்கு திசையில் அஸ்தம் அடைந்த சமயத்தில் அந்த ஜலத்துக்குள்ளே போன பிறகு வேகோத்திதம் அம்பக சீக்கர நிகரம் இவ தாராகணம் அம்பரம் அத அதாரையது அதாவது சூரியன் அஸ்தம் ஆயிடுத்து இரவு வந்தாச்சு இரவு வந்ததுக்கப்புறம் ஆகாசத்தில் என்ன இருக்கும் சந்திரனும் தாராகணங்களும் இருக்கும் ஸோ வந்து இங்கே வந்து பஷ்டிமதிக்குல சூரியன் அஸ்தம் ஆயாச்சு தாராகணம் அம்பரம் அதாரையது அந்த தாரா நக்சத்திர நட்சத்திரங்களினுடைய கூட்டங்கள் வந்து அம்பரம் ஆகாசத்தை அதாரையது த தரிசன் அப்படின்னா ஆகாசத்துல வந்துடுத்துவோம் அப்போ என்ன எப்படி வந்தது அவைகள் அப்படின்னா வேக அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வேகோத்திதம் அம்பகா சீக்கர நிகரம் இவை அது வந்து அந்த சன் வந்து அங்கே செட்டாகுற சமயத்துல அந்த சண்டு டபால்னு போய் இறங்கும் போது அந்த சாகரத்தினுடைய ஜலம் வந்து மேலே தெளிச்ச மாதிரி இருந்தது வேகோத்திதம் அம்பக வேகத்தினால எழுப்பப்பட்ட எழும்பிய ஜலம் அதனுடைய சீக்கரம்னா பிந்து துளிகள் அந்த துளிகளினுடைய நிகரம்னா சமூகம் அவைகள் ஏன்னா நட்சத்திரங்கள் என்ன புள்ளி புள்ளியா இருக்க போகுது வெள்ள புள்ளி ஆகாசத்துல இருந்தா அதுதான் நட்சத்திரம் சோ வந்து இங்க வந்து இந்த நக்சத்திரம் வந்துருதுங்கிறது எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னா திக்கல அந்த சூரியன் அஸ்தமாயி அஸ் அஸ்தமனமாகி அது அஸ்தமனமான ஒரு ஒரு வேகத்தில் அந்த சமுதிரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கான் ஒரு ஒரு பாலை போட்டால் ஜலம் எப்படி தெளிக்குமோ அந்த மாதிரி அந்த சமுத்திரத்திலேருந்து அந்த வேகோத்திதம் அம்பக வேகமாக எழுப்பப்பட்ட அந்த ஜலம் அந்த ஜலத்தினுடைய பிந்து அந்த பிந்துவினுடைய ஒரு கூட்டம் அதுபோல இந்த தாராகணம் அம்பரம் அதாரையது

தாராகணங்கள் தெரிகிறது அது வந்து மேலும் என்ன அப்படின்னா அச்சிரா ச உடனேவே ஒரு சொல்ப காலத்திலேயே என்ன சித்த கன்னியக அந்த சித்த கன்னிகைகள் கன்னிகைகள் அவாளால விக்ஷிப்த சந்தியார்ச்சன குசும சபலம் இவ அவளால அந்த சந்த் அந்த அந்த சித்த ஸ்திரீகளினால அந்த கன்னியா குவாழ்னால விக்ஷிப்தம் போடப்பட்ட பரப்பப்பட்ட ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட சந்தியார்ச்சனம் சந்தியா காலத்தில் அர்ச்சனை பண்ணுறான் அந்த குசுமம் அந்த பலத்து அந்த பூக்களினுடைய ஷபலம் இவ ஷபலம் அப்படின்னா பலவிதமான வர்ணனங்கள் வர்ண கலர்ஸ் வர்ண வர்ணங்கள் அதனால் தாரகிதம் வியது அராஜத அவைகளோடு ஒரு சஞ்சாத தாரகம் அந்த ஆகாசத்தை பரிமளிச்சுன்ட்ருக்கு அதாவது ஆகாஷத்தில் ஏற்கனவே தாரகா வந்துடுத்து அந்த தாரகம் மேலும் பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா ஏன்னா இப்போதான் வந்து திவசகரன் உள்ளே போயிருக்கான் திவசகரன் உள்ளே போனதுக்கப்புறம் கம்ப்ளீட் டார்க்னஸ்ஸுங்கிறது வராது உங்களுக்கு வந்து ஆகாசத்தில் அந்த தாரா கணங்கள் புள்ளி புள்ளியாக தெரியும் அதே சமயத்தில் தெர் வில் பி டிஞ்ச் ஆஃப் தட் சூரியன் ஸோ அந்த கலர் ஆஃப் த சூரியனும் ஆகாஷத்தில் இருக்கலாம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சித்த கன்னியைகளினால் போடப்பட்ட இல்லைன்னா தூவப்பட்ட அந்த மலர்களினுடைய நானா வர்ணம் பல வர்ணம் மலர்களை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு நடுல அந்த தாராகணம்ங்கிறது வியத்து வியத்துன்னு ஆகாஷம் அதை அராஜத அதை அதில் ஷைன் ஆகிட்டுருக்கு

அகில சந்த சந்தியா ராக அந்த அந்த ஈவினிங்கினுடைய கலர் ராகஹ அப்படிங்கிறது கலர்னு எடுத்துக்கலாம் ரெட்டு அதனுடைய சிகப்பு தன்மையானது அகலத்து அகிலக அகலத்து அது எல்லாமே வந்து நழுவியது அகலத்து எது எதனால அப்படின்னா உண்முகேன உணேன அதாவது இது எல்லாமே வந்து இட் டசன்ட் டேக் அ லாங்கர் இன்டர்வல் அப்படி இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அப்படி க்ஷணத்து மாறிண்டே இருக்கு கஷணையன ஒரு சொல்ப சமயத்திலேயே என்னது உன்முகேன முனிசனேன உன்முகம் அப்படின்னா மேல் நோக்கி கொண்டு மேல் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த முனிசனேன அந்த முனி கூட்டங்களினால் ஒரு முனி முனிவர்களினால் ஊர்துறம் விப்ரகீர்ணி பிரணாமாஞ்சலி சலீலகி அவள் வந்து அந்த சந்தியாகாலத்தில் அதுக்கு வந்து அஞ்சலி கொடுக்கறா ஜலத்தினால சோ அந்த ஜலத்தினால வந்து அலம்பப்பட்ட ஆகாசம் அதனால அந்த சந்தியாவினுடைய ஒரு ராகம் போய் இப்ப முந்தினத்துல வந்து ராகம் இருந்ததுன்னு சொன்னார் அந்த பூக்கள் தூவினது போலன்னு இங்க வந்து அந்த ராகம் போயிட்டது காரணத்தினால அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியனுடைய அஸ்தமனம் நன்னாவே ஆயிடுத்து அதனால அதனோட ரெட்டு டிஞ்சு இல்லை அதனோட ஆரஞ்சு டிஞ்சு அங்க இல்ல இல்லாத காரணம் இல்லாத அந்த சந்தியாவானது எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ராகத்தை பிரக்ஷாலனம் க்ஷாலனம் பண்ணது போல எதனால பிரக்ஷாலனம் அந்த முனிஜனங்கள் மேல் நோக்கி அர்கியத்தை விடுறா சலீலத்தினால் ஒரு அஞ்சலியை கொடுக்குறா அந்த அஞ்சலியினால் அந்த பிரசாலிக்காகமானது கிளியரா தெரியாது புரியேன மேல் நோக்கி கொண்டு முனிஜனேன ஊர்திரி மேலே நோக்கி கொண்டிருக்கிறார்கள் மேலும் ஊர்துவ பிரகீர்ணகி மேலே போடுற அந்த இத எத பிரணாமாஞ்சலி சலீலகி கஷால்யமான இவ எல்லாமே உத்பிரேக்ஷா அவங்களுக்கு அதனால லிட்டரலா அவ ஜலம் விட்டதுனால வந்து அந்த சந்தியா காலம் தன்னுடைய ராகம் போனதுன்னு இல்ல அந்த எல்லாமே வந்து கஷால்யமான இவ அலம்பியது போல அவங்களுக்கு தெரியோ உத்பிரேக்ஷாங்க அந்த மாதிரி அந்த சந்தியா ராக அகலத்து அகிலக சரியா அண்ணா இருக்குல்ல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எப்படிலாம் தோன்றது இருக்கு ஆமா அடுத்து படிக்கும் அபிநவம் கஷயம் உபகதாயாம் சந்தியாயாம் க்ஷயம் க்ஷயம்ங்கிறது க்ஷயம் அடைஞ்சு கொடுத்தோம் அது வந்து லயத்தை அடைஞ்சு கொடுத்து எது அந்த சந்தியா அப்படி இருந்த அந்த சந்தியாவானது என்ன ஆச்சு அப்படின்னா தத்வினாசதுதாக கிருஷ்ணாஜினம் இவ விவ விபாவரி திவிர உத்கமம் அபிநவம் அவகத்து ஸோ வந்து அந்த சந்தியாவானது போயிடுது அப்படிங்கிறதுனால உண்டாக்கப்பட்ட தத் வினாசம் அப்படிங்கிறது இங்கே சந்தியாயாக வினாசம் அந்த சந்தியாவானது வினாசத்தை லோபத்தை அடைந்து விட்டு அடைந்த அடைந்து விட்டது என்ற காரணத்தினால் அந்த லோபேன அந்த வினாசேன துக்கிதாகா விபாவரி அந்த சந்தியா காலம் வந்து அழிந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தினால் விபாவரி அப்படிங்கிறது அவங்களுக்கு இரவு ராத்திரி அது அந்த விவாவரியானது கிருஷ்ணாஜினம் இவ அபினவம் திமிரோத்கமம் அந்தகார சமூகம் அவகது அந்த கிருஷ்ணம் கிருஷ்ணாஜினம் அஜினம்ங்கிறது உங்களுக்கு மிருகத்தினுடைய சர்ம தோல் அந்த கிருஷ்ணாஜினம் இவ அது போல அந்த மிருகத்தோல் போல அபிநவம் புதிய ஒரு திமிரோத்கமம் ஒரு துவாந்தத்தை ஒரு இருட்டை ஒரு அந்தகார சமூகத்தை தாங்கியது அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தது அந்த காலம் இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அது 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 கம்ப்ளீட்டாக மறைஞ்சுடுத்து மறைஞ்சு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இரவு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இருட்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த சந்தியா காலத்தினோட துக்கத்தினால் இந்த கிருஷ்ணாஜினம் இவ இந்த முருகத்தோலை போல இந்த விபாவரி இந்த ராத்திரியானது திமிரோத்கமம் அபிநவம் அவகது இந்த திமிரம்னா இருட்டு அதனால் உண்டான ஒரு அபிநவம் அவகது ஒரு புதிய ஒரு 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 நவீனமான ஒரு ஸ்திதியை ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டது போட்டுக்கொண்டது சரியா மகதி அப்படின்னாலே உங்களுக்கு தாங்கிறது அவகத்துங்கிறது உங்களுக்கு பாஸ்டன்ஸு அதை தாங்கி கொண்டு இருந்ததுன்னா அதை தாரயத்திங்கிற அதாரயத்துங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரியா அதுக்கப்புறம் மேலே என்ன சென்டென்ஸ் சூப்பர்பு இது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் அபஹாய திமிரம் சர்வம் அந்நத்து அந்த அனையது அங்க இருக்கிற அந்த முனி ஜனங்கள் இருக்கால அவாளனுடைய ஹிருதயானி அபகாய அவாளுடைய ஹிருதயங்களை விட்டுவிட்டு அதை தவிர சர்வம் அந்நியது அங்க அந்த திமிரமானது அந்த இருட்டானது சர்வம் அந்தகாரதாம் அணையது மற்ற எல்லாத்தையும் இருட்டாக ஆக்கிவிட்டது அதாவது அந்த முனி ஜனங்கள் வந்து அந்த தபஸ்வி ஜனங்களினுடைய சித்தம் அந்த மனசானது அதை விட்டுட்டு அப்படின்னா அவ வந்து எப்பவுமே அந்த பிரம்மரூப பிரகாஷசிய சத்வாத்து அவ சித்தத்தில் அந்த பிரம்மரூபம் அப்படிங்கிற ஒரு பிரகாஷங்கிறது எப்பவுமே இருக்கின்ற காரணத்தினால் அது இருந்துட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து இருட்டுங்கிறது வியாபிக்காது ஸோ அவளுடைய ஒரு ஹிருதயத்தை மாத்திரம் விட்டுட்டும் ஏன்னா அங்கே வந்து சதா சத் பிரகாஷம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படியே அந்த அந்த ஸ்வயம் பிரகாஷ ரூபமான அந்த பிரம்மபாவத்தில் அவள் இருக்கின்ற காரணத்தினால் அவாளினுடைய சித்தமானது அந்த ஸ்வயம்பிரகாச ரூப ரூபத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் சதா சர்வகாலமும் பிரகாஷத்தோடு காணப்படும் அந்த பிரகாசத்தை இந்த இருட்டு இந்த ராத்திரி இந்த விபாவரி அப்படிங்கிற ராத்திரியினுடைய திமிரமானது அந்தகாரம் இருட்டாக்க முடியாது அந்த மனசை ஸோ அதை விட்டுட்டோ முனி முனிஹிருதயானி அபகாய முனிவர்களுடைய ஹிருதயங்களை மாற்றம் மட்டும் விட்டுவிட்டு சர்வம் அந்த திமிரமானது சர்வம் அந்நியது அந்தகாரதாம் அணையது சர்வம் அந்நியது அப்படின்னா சமஸ்தம் ஜகத்து லோக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த இருட்டை பரப்பி எடுத்து ஆனால் அந்த ஸ்வய

அமதிஷ்டர் தீதி திதி அந்த சந்திரனானது ஆகாஷே அமிர்தீதி அப்படிங்கறது அவங்களுக்கு சந்திரன் அந்த சந்திரனானது ஆகாஷே விராஜத்தை அத்தியதிஷ்டத்தை இருந்துன்றிருக்கு இந்த மேலே என்ன அப்படின்னா கிரமேண ச ரவி இது உதந்தம் உபலப்ய கிரமேண அந்த ரவி அந்த சூரியனானது அஸ்தத்தை அடைந்து விட்டது இதி என்கிற உதந்தம் அப்படின்னா வார்த்தாம் விறத்தாந்தம் அந்த விஷயத்தை அந்த நியூஸை உபலபிய கேட்டுவிட்டு ஜாத வைராக்கிய வல்கல தவலாம்பர சதாரா அந்தப்புரஹ அதாவது இங்கே வந்து இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து சந்திரனுக்கும் போகிறது அப்புறம் மித்ரனுடைய வியோகத்தினால இருக்கிற ஒரு புருஷனுடைய ஸ்திதி இங்கேயும் வந்து சந்திரன் தன்னுடைய மித்திரனான சூரியனுடைய வியோகத்தினால இப்படி இருக்கான்னு சொல்லலாம் மித்ரனோட வியோகத்துலேருந்து பிரியப்பட்ட ஒரு புருஷன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பேரலாம் ரெண்டுத்துக்கும் சொல்லிட்டு போறார் ஜாத வைராகிய அப்படின்னு சொல்லும்போது உண்டாகப்பட்ட விரக்தத்துவம்ங்கிறது அவன் பட்சத்துல அதாவது அந்த மித்ரன் பட்சத்துல சந்திரன் பட்சத்தில் பார்த்தேன்னா அங்கே வந்து விசிஷ்டகா ராக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மூணு வைராகியாங்கிறதுக்கு வைராக்கியம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து விசிஷ்டகா ராக இருக்கிற அந்த கலரோடு இருக்குது அதுக்கப்புறம் தௌத்த துகூல வல்கல தவல அம்பரக தௌத்தம்னாலே வெள்ள அந்த தௌத்த துகூல துகுலைங்கிறது உங்களுக்கு ஆடை துணி அந்த தௌத்தம் நல்ல நல்ல பிரக்ஷாளிக்கப்பட்ட எத்து எது துக்கூல வ வலம் நல்ல ஒரு பட்டு வஸ்திரம் அதுபோல தவளம் வெள்ளையாக இருக்கின்ற அம்பரம் அந்த அம் அம்பரத்தில் இருக்கின்ற இந்த அமிர்த தீதி திகி அதுக்கு போகிறது சரியா ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஸ் பூரா வந்து அந்த அமிர்த தீதி திகிக்கு போகிறது ஜாத வைராகிய உண்டாகப்பட்ட வைராகியம்ங்கிறது விசிஷ்டக அந்த சந்திரனுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு புருஷனுக்கு அதே சொல்லணும்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டு பிரிஞ்சிட்டான் அப்படிங்கிறதுனால ஜாதக வைராகிய எவனுக்கோ அவனுக்கு எஸ்மை சக அப்படின்னு சொல்லிக்கலாம் தௌத்த துக்கூல வல்கல தவலாம்பரக தௌத்தம்னா நன்றாக துவைக்கப்பட்ட கிளீன் செய்யப்பட்ட சுத்தமாக்கப்பட்ட துக்கூலம்ங்கிறது வஸ்திரம் ச சில்கு துணி வல்கலம்ங்கிறது வ ஆடை அந்த அதனால் ஆக்கப்பட்ட அது அந்த மாதிரி ஒரு இது நன்றாக வெள்ளையாக இருக்கின்ற ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கின்றான் ஒரு புருஷன் சந்திரனுக்கு சொல்லும்போது அந்த மாதிரி வெள்ளையா இருக்கு அது ஆகாசத்துல அதுக்கப்புறம் சதாரா அந்தப்புரக எவைகளுக்கு எந்த எந்த ஒரு ஆகாசத்தில் என்ன இருக்குது தாராகணங்கள் இருக்கின்றதோ அந்த தாராகணங்களோட இருக்கின்ற அந்தப்புறம் அப்படின்னா இந்த சந்திரனை வந்து ஒரு 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 நாயகன் மாதிரியும் அந்த தாராகணங்கள் எல்லாமே நான் தன்னுடைய அந்த அந்தப்புறத்தில் இருக்கின்ற மாதிரியும் தாராங்கிறது ஸ்ரீ ஸ்ரீலிங்கம் அப்படிங்கிறதுனால அந்த தாராகணங்களை தன்னுடைய அந்த புறத்தில் வைத்து கொண்டு இருக்கின்ற இந்த அமிர்த அவனுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த புருஷனுக்கு சொல்லணும்னா சதாரா அந்த புரகன்னு சொல்லும்போது சதாரம் அப்படிங்கிறது அந்த பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரேன சகிதம் தன்னுடைய சரீரத்தினுடைய அந்தர்பாகம் அப்படின்னா தன்னுடைய மனசில் சதாதர்வ காலமும் அந்த பிரணவஜபத்தை பண்ணி கொண்டு இருக்கின்ற ஒரு புருஷகா பர்யந்த ஸ்தித தனுகு அப்படின்னா பரியந்த ஸ்தித தனுகு அப்படிங்கிறது ஆகாசத்தினுடைய ஒரு பாகத்துல இருக்கின்ற தனுகு சரீரத்தோடு இருக்கின்ற அந்த இவன் யாரு அந்த சந்திரன் அமிர்த தீதி இந்த புருஷனுக்கு சொல்லணும்னா அவன் ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்கான் இப்படி இப்படி இருக்கின்ற அந்த சந்திரனானது இந்த சந்திரன் தான் மெயின் இதுல வந்து இன்னொன்று ஒரு புருஷனுக்கும் இது அப்ளையாகிற மாதிரி இருக்குது ஏன்னா மித்ரவியோ வியோகேன அவனுடைய ஸ்திதியை வர்ணிக்கிறது அப்படி பர்யந்த ஸ்தித தனுகூ அமிர்த தீதிதி அத்தியதிஷ்டத்து இப்போ இனிமே வர இந்த த திமிர தமால விரக்ஷலேகம் சப்தரிஷி மண்டல அத்யூஷிதம் அருந்ததி சஞ்சரண பூத்தம் உபஹித ஆஷாடம் ஆலக்ஷமான மூலம் ஏகாந்த ஸ்தித சாரு தாரக மிருகம் அமரலோக ஆசிரமம் இவ ககனதலம் இந்த அப்ஜெக்டிவ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த இதுக்கு போகிறது ககனதலத்துக்கு போகிறது அந்த அமரலோக ஆசிரமம் இவ இந்த ககனத்தலமானது இருக்குது அந்த அமரலோகத்தில் இருக்கின்ற ஒரு ஆசிரமத்தை போல இந்த ககனமானது ககனத்தலத்தை இந்த அமிர்த தீதி திகி அத்திய திருஷ்டது இந்த சந்திரநானவன் அந்த அப்படிப்பட்ட அந்த ஆகாசத்தை ஆகாசத்தில் பிரகாசிச்சுட்ருக்கான் ஸோ திமிர தமால விரக்ஷேகம் அப்படின்னு சொல்லும்போது திமிரவது இருட்டை போல அதாவது கருப்பாக இருக்கின்ற அந்த தமார தமால விருக்ஷங்களினுடைய ஒரு வரிசை எங்கே இருக்கோ அது வந்து அந்த அமர இதுக்கு போகிறது அமரலோகத்துக்கு போகிறது அந்த அமரலோக ஆசிரமத்தில் அந்த இதனுடைய தமால விருஷங்களினுடைய ஒரு பங்கி இருக்குது அதுவே நீங்க இதுக்கு சொல்லணும்னா ஆகாசத்துக்கு ககனதலத்துக்கு தலத்துக்கு சொல்லணும்னா அந்த திமிரவது அந்த தமோவது அந்த இருட்டை போல கருப்பாக இருக்கின்ற அந்த தமால அதனுடைய பங்கி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற ககனதலம் அதுக்கப்புறம் சப்த சப்தரிஷி மண்டல அத்தியூஷிதம் அங்க வந்து சப்த ரிஷிகளான மரீச்சி ஆதி அஹ் ரிஷிகணங்கள் இருக்கும் அந்த அமரலோக ஆசிரமம் அதே மாதிரி அந்த சப்தரிஷி மண்டல அத்தியூஷிதம் அப்படின்னு இவாளுக்கு சொல்லும்போது இவ இவர் இங்கே வந்து இங்கே வந்து அந்த சப்தரிஷி அந்த நட்சத்திர சமூகங்கள் சமூகத்தோடு இருக்கின்ற அந்த ககனத்தலம் அப்புறம் அருந்ததி சஞ்சரண பூதம் அருந்ததி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தினால் பவித்திரமாக்கப்பட்ட ககனத்தலம் அருந்ததி சஞ்சரண பூத்தம்னு நீங்கள் அமரலோக ஆசிரமத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த அருந்ததியினுடைய ஒரு சஞ்சாரத்தினால பவித்திரமாக்கப்பட்ட அமரலோக ஆசிரமம் அப்புறம் உபகித ஆஷாடம் ஆஷாடம்ங்கிறது உங்களுக்கு வந்து பலாச தண்டம் எங்கு வைக்கப்பட்ட அந்த பலாச தண்டம் எங்கு இருக்கிறதோ அப்படி இருக்கின்ற அமரலோக ஆசிரமம் இங்க தலத்துக்கு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த இது அது பேர் என்ன ஆஷாடம்னு பேருள்ள நட்சத்திரங்கள் அதாவது அந்த பூர்வாஷாடா உத்தராசாடான்னு இருக்கேன் அந்த நட்சத்திரங்களோடு இருக்கின்ற ககனத்தலம் ஆலட்சியமான மூலம் மூலம்ங்கிறது உங்களுக்கு ககனதலத்துக்கு சொல்லணும்னா நட்சத்திரம் அந்த ஆலட்சியமான மூலம் அப்படிங்கிறது மூலாநக்ஷத்திரத்தை லக்ஷ் குறிக்கும்படியாக இருக்கின்ற ஒரு ககனத்தலம் ஆலட்சியமான மூலம்ங்கிறது உங்களுக்கு ஆசிரமத்துக்கு சொல்லணும்னா எந்த ஆசிரமத்தில் விரக்ஷ மூலங்கிறது பார்க்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட அமரலோக ஆசிரமம் ஏகாந்த ஸ்தித தாரக மிருகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்தில் இருக்கின்ற அந்த தாரக மிருகங்கிறது ஆகாசத்தில் வந்து உங்களுக்கு வந்து மிருகசீர்ஷா நட்சத்திரம் அழகாக இருக்கின்ற அந்த மிருகசீரா சீஷா நட்சத்திரம் ஒரு இடத்தில் இருக்கின்ற ஆசிரமத்துக்கு சொல்லும்போது அங்கே வந்து அழகான தாரகம்னா அந்த அதனுடைய கண் அவ அந்த நன்னா மூழ்ச்சி மூழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆசிரமத்தில் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கிற அந்த மிருகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அமரலோக ஆசிரமம் இவ ககனதலம் அந்த அமரலோக ஆசிரமம் எப்படி இருக்கிறதோ அதுபோல இருக்கின்ற இந்த ககனதலத்தை அமிர்ததீதி திஹி அத்தியதிஷ்டத்து இந்த சந்திரனானவன் ஆக்கிரமிச்சின்றான் அதில் இருந்தான் சரியா

இதுவும் இந்த ஜோச்சனாவும் சாகரானு ஆபூரயந்தி தரண்யாம் அப்போ எப்படி வந்து அந்த கங்கா ஜலமானது சிவன் தலையிலேருந்து கீழே விழுந்து சாகரத்தை பூர்த்தி செஞ்சு பூமியில வந்து விழுந்தாலோ அந்த கங்காவானவள் அதே போல இந்த ககனத்திலிருந்து இந்த ஜோட்சனாவானது இந்த நில சாகரத்தை பூர்த்தி செஞ்சு அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் மூன் இருக்கிற அன்னைக்கு சாகரம் பொங்கும் இல்லையா அன்னைக்கு சாகரம் கடல் ஜாஸ்தி எழும்பும் போகாதேன் இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி நில அந்த காரணத்தினால் பூர்த்தி செய்யப்பட்ட இல்லைன்னா பூர்ணமாக்கப்பட்ட இல்லைனா மேலே எழுப்புகின்ற அந்த சாகரம் அதுபோல இந்த தரண்யாம் அப்பத்தது ஜோச்சனா புரியுறதா இங்கே வந்து உபமாலங்காரம் உங்களுக்கு ஸோ சந்திராபரண புதக தாரகா கபால கபால சகல அலங்கிருத்தாத்து அம்பரத தலாத்து சந்திராபரண புதக அப்படிங்கிறது சந்திரனன் தன் சந்திர சந்திரன தன்னுடைய ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கின்ற தாரக கபால சகலாத்து சகலாலங்கிருத்தம் தாரகங்கள்னா நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களே கபாலங்கள் எதுக்கு இந்த ஆகாசத்துக்கு அம்பரத்துக்கு அந்த சகலம்னா உங்களுக்கு கண்டம்னு அர்த்தம் துண்டு இந்த கல் மாதிரி அதனால் அலங்கிருதாத்து அம்பரதலாத்து அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஆகாசத்திலிருந்து இந்த சந்திராபரண புருதகாவும் உங்களுக்கு வந்து பஞ்சமி தசுல என்ன அந்த அம்பரதலாத்து அது வந்து எது போல இருக்குது அப்படின்னா த்ரயம்பக உத்தமாங்காது இவ த்ரம்பகா அப்படின்னா சிவன் சிவனுடைய உத்தமமான அவருடைய அங்கத்திலிருந்து கங்கா சாகரானு ஆபூரயந்தி கங்காங்கிறது ஹம்சதவலா கங்கா ஹம்சவத்து எப்படி அன்ன அன்னப்பக்ஷிகளுக்கு ஒரு வெண்மை இருக்குமோ அதுபோல இருக்கின்ற வெண்மையாக வெண்மையான தன்னுடைய பிரவாகத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த கங்காவானது சாகரானு ஆபூரயந்தி அந்த சாகரங்களை பூர்த்தி சென்று கொண்டே தரண்யாம் அப்பத்தத்து பூமியில் விழுந்ததோ அதுபோல இந்த ஜோட்சனாவானவள் ஸோ சங்கரனுக்கு வந்து கங்கை ஆகாஷத்துக்கு வந்து ஜோச்சனா இந்த ஜோச்சனாவானவள் சந்திர இந்த சந்திராபரண புத்தக அப்படிங்கிறது சிவனுக்கு போகும்போது சந்திரனை தன்னுடைய ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கின்ற தாரக கபால சகல அப்படிங்கிறது அவருடைய கபாலமே வந்து தாரா தாரகங்கள் போல காட்சி அளிக்கின்ற அந்த சங்கரன் இங்க வந்து ஆகாசத்துக்கு சொல்லும்போது சந்திரனை தன்னுடைய ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆகாசத்தில் இருந்து ஜோச்சனாவானவள் சாகரானு ஆபூரையந்தி இந்த சமுத்திரத்தை பூர்த்தி செய்பவள் போல செய்து கொண்டே அப்புறம் எப்படி இருக்கா அந்த ஜோச்சனாவும் ஹம்சதவலா ஹம்சவது தவளா அந்த அன்னப்பட்சிகளைப் போல வெண்மையாக காட்சியளிக்கின்ற அந்த ஜோச்சனா ஒளியானது தரண்யாம் அப்பதது பூமியில் விழுந்தது அம லக்ன

ஜலத்தில் விழருது அந்த சந்திரிக்காங்கிறது அதாவது சந்திரன் அப்படிங்கிறது தான் இங்க சரசு சந்திரிகாங்கிறது தான் ஜலம் அமிர்தம்ங்கிறது தான் பங்கம் ஸோ இந்த சந்திரன்ல இருக்கின்ற அந்த இந்த சந்திரனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுல விழும்போது அது எப்படி தெரியறதான் அது எப்படி காட்சி அளிக்கிறதுனா அதில் வந்து ஒரு சந்திரனில் ஒரு கலங்கம் இருக்குமோனோ அதைதான் நான் மிருகம்னு சொல்கிறா அந்த மிருகம் அந்த மானானது இந்த சந்திரனுங்கிற ஒரு சரசில் இருக்கின்ற சந்திரிகா அப்படிங்கிற ஒரு அமிர ஜலத்தை அந்த ஜலத்தை என்னது அந்த அ அந்த ஜலரூபமான அந்த அமிர்த்தத்தை அமிர்த்தங்கிற ஒரு பங்கத்தை குடிக்கிற ஆசையில கீழே வந்த மாதிரி இருக்கும் அதனால் ஆமா அது பா பாக்குற மாதிரி பாக்குறதுக்கு ஒரு ஜலம் குடிக்கிற மான் வந்து ஒரு சரசுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஆனா வந்து இங்க வந்து ஹிமகர சரசி இந்த ஹிமகரம் அப்படிங்கிற ஒரு சரசில் ஒரு ஒரு பாண்டில் விகச்சிக்க விகச்ச புண்டரீக சிதே அதாவது நன்றாக விரிந்த புண்டரீக புஷ்பங்களுக்கு என்ன ஒரு சிதம் சிதம்னா வெண்மை எந்த வெண்மையோட இருக்குமோ அப்படி இருக்கின்ற சந்திரிகா ஜலபான லோபாத்து அந்த சந்திரிகாவில் இருக்கின்ற அந்த ஜலத்தை குடிக்க வேண்டும் என்கிற ஆசையினால் அவதீர்ணகா நிஷலமூர்த்தி நிஷ்ச்சலமாக சல ஒரு சலனம் இல்லாத அந்த ஹரிணகா அவதீர்ணகா எங்க அப்படின்னா அமிர்த பங்க லக்ன இவ அதிருஷ் அந்த அமிர்தங்கிற ஒரு பங்கத்தில் ஈடுபடுறதுக்கு இல்லைன்னா அதை குடிக்கிறதுக்கு வந்தது போல் இருக்குதான்

அந்த வெண் அதே வெண்மையோடு இருக்கின்ற அந்த அன்னப்பக்ஷிகள் இந்த குமுத சரசுக்கு எப்படி வருமோ அதே போல இந்த இந்த சந்திரபாதமும் இந்த சந்திரிகையும் அங்கு வந்தது ஸோ திமிர ஜலதர சமய அபகமானந்தரம் அப்படின்னா திமிர ஜலதரம் அப்படின்னா திமிரமேவ ஜலதர சமய அந்த திமிரம் அந்த இருட்டே வந்து எப்படி வந்து ஜலதர சமயங்கிறது வர்ஷா காலம் வருஷா காலம் வந்து வந்து வந்துடுத்தனாலே சீக்கிரமாக இருட்டின்றோம் ஸோ அந்த திமிரம் அந்த இருட்டு என்பதே ஒரு வருஷா காலம் போல அந்த வருஷா கால சமய அபகமானந்தரம் அந்த வருஷா காலம் போன பிறகு அபிநவ சித சிந்துவார குசும பாண்டுரைகி புதிதாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்ற சிதம்னா வெண்மை வெண்மையாழகு இருக்கின்ற சிந்துவார புஷ்பத்தினுடைய பாண்டுரைகி அந்த சுப்ரைகி அந்த வெண்மையினால் ததா அர்ணவ ஆகதை ஹம்சைஹி அந்த அருணவத்திலேந்து அதாவது ஜலாசயத்திலேந்து அந்த அன்னப்பறவைகள் எல்லாமே வந்து சரச நோக்கி வருமா ஸோ அந்த மாதிரி அந்த அருணவ ஆகத்தை அம்சைகி அந்த அர்ணவத்திலேந்து சமுத்திரத்திலேந்து கிளம்பி வந்த அந்த அன்னப்பட்சிகளை கோடு அவைகளினால் சந்திரபாதைகி குமுத சராம்சி அவகாக்கியந்தே இந்த சந்திரனுடைய ஒளியும் இதுவும் இந்த குமுத சராம்சி இந்த குமுத தடாக்கத்தில் அவகாஹியந்தே அவைகளும் வந்து இறங்கிடுறது எப்படி வருஷா காலத்தில் வந்து சமுத்திரம் இடத்தை விட்டுட்டு இந்த மரலாக இந்த சரோவரே ஏவ விசரந்தி எப்படி வந்து இவைகள் வந்து இந்த தடாகங்களில் சஞ்சாரம் பண்ணின் இருக்குமோ அதுபோல இந்த சந்திரபாதைகி சந்த் சந்திரகிரணாக அப்படி குமுத சராம்சி அஸ்பிருஷ்யந்தே அவைகளும் வந்து இந்த குமுத சரசை வந்து அடங்கிடுறது சரியா இங்க வந்து உங்களுக்கு அத்ர ஸ்வைத்ய சாமியாத் ஹம்ச சந்திரபாதயோஹ உபமான உபமேய भावஹ சரியா

சந்திரன் சந்திரனுடைய அந்த சந்திர மண்டலமானது விகலித சகல உதய ராகம் அங்க விகலிதம் அப்படின்னா போக்கடிக்கப்பட்ட சகலக உதயராக அந்த உதய இருக்கிற ஒரு லௌகித்யம் ஒரு சிவப்பு தன்மை அது எல்லாமே போக்கடிக்கப்பட்ட அந்த ரஜினிகர பிம்பம் அந்த சந்திர மண்ட மண்டலமானது எப்படி இருக்கு இப்போ அப்படின்னா அம்பர அம்பர ஆபக அவகாக தௌத சிந்தூரம் ஐராவத கும்பஸ்தலம் இவ தத் லக்ஷணம் அலக்ஷ அந்த க்ஷணத்தில் அந்த மாதிரி அது காட்சியளித்து தான் எப்படி காட்சி அளித்தது அப்படின்னா அங்கே அந்த 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 நிலவுக்கு இருக்கிற அந்த உதய காலத்தில் இருக்கிற அந்த ராகம் அந்த கலர் அந்த தன்மைங்கிறது போய்ட்டோ அந்த ரஜினிகர பிம்பமானது அந்த சந்திரமண்டலமானது அதாவது இதனுடைய ஐராவதத்தினுடைய கும்பஸ்தலத்தில் சிந்தூரம் இருக்கான் அந்த சிந்தூரம் வந்து ஆகாஷ கங்கையினால் அளமப்பட்டு அந் அலம்பப்பட்டுருதுனால் அந்த சிந்தூரத்தினுடைய கலர் அந்த செகப்புத்தன்மை போய் அந்த ஐராவதத்தினுடைய கலர் என்ன வெண்மை வெறும்ன அந்த வெண்மையோடு இருக்கின்ற அந்த கும்பஸ்தலத்தோடு இருக்கின்ற அந்த ஐராவதம் எப்படி வந்து காட்சியளிக்குமோ அதே போல் இந்த நிலவும் இந்த விகலித சகல உதய ராகம் அந்த உதயகாலத்தில் இருக்கின்ற அந்த ராகம் சர்வம் விகலிதம் எதுக்கு இந்த ரஜினிகர பிம்பமான சந்திரமண்டலத்துக்கு அப்படி இருக்கின்ற அவை அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சிந்தூரத்தில் தொடைக்கப்பட்ட ஒரு ஐராவதத்தினுடைய கும்பஸ்தலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சி அளித்து தான் அந்த ஐராவதத்தினுடைய கும்பஸ்தலம் எதனால் அலம்பப்பட்டது அப்படின்னா அந்த அம்பர அம்பர ஆபகம் அம்பரங்கிறது ஆகாஷம் ஆகா ஆப ஆகாசத்தில் இருக்கிற நதிங்கிறது என்ன உங்களுக்கு கங்கை அதனுடைய அவகாசம் அதில் வந்து நிமஜனம் பண்ணதுனால அந்த ஐராவதத்தினுடைய எது கும்பஸ்தலம் தது இவ அது போல தத் கணம் அந்த சமயத்தில் காணப்பட்டது லோகைகி அதிர்ஷ்டத்தை சரியா மேலே

அனசிவர என்ன அப்படின்னா இப்ப வந்துஹி ஷனைஹி தூரோதிதே பகவதி ஹீம ததி ஸ்ரதி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பகவதி பகவானான இந்த சந்திரன் தூரோதிதே நல்லா வந்து உதித்த பிறகு ஹிம ததி ஸ்ரதி அப்படிங்கிறது ஹிமம்ங்கிறது உங்களுக்கு பனி அதனுடைய ததிஹி பங்கி அத அந்த பனியை பொழிகின்றது அந்த அப்படி அப்படி இருக்கின்ற சதி அது சதி சப்தமியில் இருக்குது அப்படி இருக்கின்ற தருணத்தில் சுதா தூலி ப பட்டலேன இவ தவலீ கிருதே சந்திரா தபேன ஜகதி சுதாங்கிறது அமிர்தம்னு ஒரு அர்த்தம் பட் என்னென்னா சுதாங்கிறது இங்கே வந்து சுண்ணாம்புங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துனா தான் நல்லாயிருக்கும் சுதா தூளி அந்த சுண்ணாம்புனால் அந்த சுண்ணாம்பினுடைய தூளி தூசியினால் தூசி பட்டலேன அந்த தூசியினுடைய மொத்தம் அதனால் தவலீகிருத்தம் வெண்மையாக்கப்பட்ட சந்திராதபேன ஜகதி அந்த சந்திரனுடைய ஆத்தப்பம் அந்த சந்திர சந்திராதபத்துக்கு இது வந்து அட்ஜெக்ட் இந்த சுதா தூளி பட்டலேன சந்திரா சந்திர ஆதபேன தவலி கிருத்தேன கிருத்த ஜக கிருத்தே ஜகதி அந்த சந்திரனுடைய அந்த வெண்மையினால் வெண்மையாக்கப்பட்ட ஜகத்தானது அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் இந்த சதி இந்த சப்தமி எல்லாமே வந்து உங்களுக்கு நிஷாமுக சமீரனேஷு அதுல போய் முடியும் அவசியாய ஜலபிந்து மந்தகதிஷு அவசியாயங்கிறது ஹிமம் பனி அந்த பனியினுடைய பனியால் உண்டா அந்த பனி உருகி வர ஜலம் அந்த ஜலத்தினுடைய பிந்து அந்த பிந்துவோட இருக்கின்ற ஒரு மந்தகதிஷூ விகட்டமாய குமுதவன மந்தகத்திஷு அதோட ஒரு மந்தகத்தியோடு இருக்கின்ற மேலும் விகடமான குமுதவன கஷாய பரிமலேஷு அங்கு சூழப்பட்ட குமுதவனம் அவைகளினுடைய ஒரு ஒரு கஷாயம் அப்படிங்கிறது ஒரு கலர்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்மெல்லு அதனோட இருக்கின்ற பரிமலேஷு ஒரு ப ஒரு சுகந்ததா அதோட இருக்கின்ற மேலும் என்ன அப்படின்னா அப்படி இருக்கின்ற நிஷாமுக சமீரணேஷு சமீரணம்ங்கிறது காற்று விண்டு அந்த ராத்திரியினுடைய அந்த இரவு காற்றுங்கிறது சரியா இது அத்தனையும் இந்த சப்தமியில் இருக்கிறது எல்லாமே அதுக்கு அட்ஜெப்டிவாக போகும் அதுக்கப்புறம் சமூகோட நித்ராபர அலச தாரகி இந்த திருத்தியால வருது எல்லாமே இந்த மிருகைகிக்கு போகிறோம் ஆசிரமிருகை ஈன்னு இருக்கு பாருங்கோ அதுக்கு போகும் ஸோ சமூப்போட நித்ரா பர அலச தாரகை ஹீ சமூப்போட அப்படிங்கிறது நன்றாக வரப்பட்ட நித்ரா ஊக்கம் அந்த நித்யாபரிதம் அந்த அந்த நித்ராவினால் பூர்த்தி செய்யப்பட்ட இருக்கின்ற அந்த நித்ராபரேண அலசக ஒரு சோம்பேறித்தனம் அந்த ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருக்கின்ற தாரகிங்கிறது அதனுடைய கண்களினுடைய அந்த கணிகா அதோட இருக்கின்ற மிருகி அப்புறம் அந்யோன்ய கிரதித பக்ஷ்ம புட்டைகி அந்யோன்யம் கொத்தர் அங்கே இருக்கிற மிருகங்கள் தன் ஒவ்வொரு மிருகமும் இன்னொரு மிருகத்தோட அந்த பக்ஷ எக்ஸ்சேஞ்சிங் த கிளான்சஸ் அப்படி இருக்கின்ற மிருகி ஆரப்த ஆரப்த ரோமந்த மந்திர முகைகி ஆரம்பிக்கப்பட்ட ரோமந்தம் ரோமந்தம்ங்கிறது அந்த சர்வித்த சர்வணம் அசை போடுறது அது அதனால ஒரு மந்திரம்னா ஒரு லேசி சோம்பேறித்தனத்தோடு இருக்கின்ற அந்த முகைகி சுகாசீனைகி நன்றாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஆசிரம முகைஹி அந்த ஆசிரம மிருகங்களினால் அபிநந்தித ஆகமனேஷு பிரவகசு நிஷாமுக சமீரனேஷு அதாவது அந்த ராத்திரியினுடைய காற்று வந்து ஆரம்பிக்க போறது அது வந்து இந்த மிருகங்களினால் வெல்கம் பண்ணப்பட்டது சரியா அந்த இரவு காற்றுங்கிறது யாரால் வர வரவேற்கப்பட்டது அப்படின்னா இந்த ஆசிரம மிருகங்களினால் அந்த ஆசிரம மிருகங்கள் எப்படி இருக்குன்னா சமூபோட நித்ராபர அலச தாரகைகி ஆசிரம மிருகைஹி அந்யோன்ன கிரசித பக்ஷ்ம ஆரப்த ரோமந்த மந்திர முகைஹி சுகாசீனைஹி ராசிரம மிருகைஹி இவைகளினால் அபிநந்தித ஆதமனேஷு பிரவகச்சு இவைகளினால் வரவேற்கப்பட்டதுமாக பிரவாகிக்கின்ற பிரவாகத்தோடு இருக்கின்ற நிஷாமுக சமீரணேஷு அந்த இரவுனுடைய காற்று இந்த மாதிரி அடித்து கொண்டிருந்த தருணத்தில் அர்த்த யாம மாத்திர அவகண்டிதாயாம் விபாவர்யாம் அவகண்டிதாயாம்னா ஆகிவிட்ட அர்த்த யாமம் ராத்திரியில முதல் யாமம்ங்கிறது தான் ஆயிருக்கு அத அது ஆகிவிட்ட விபாவர்யாம் இரவு பொழுது பொழுதில் ஹாரீதக இந்த ஹாரீதன் என்கிற முனிவரானவர் கிருத ஆகாரம் செய்யப்பட்ட ஆகாரத்தை உடையவரான அவர் மாம் ஆஹா கிருத்த ஆகாரம் மாம் சாரி எனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்தோடு அதாவது நான் சாப்பிட்டுட்டேன் இந்த வைசம்பாயனன் சொல்றது கிருதாகாரம் மாம் எனக்கு சாப்பாடை கொடுத்துவிட்டு மாம் ஆய என்னை எடுத்துக்கொண்டு சை தை மகா முனிப்ய அந்த உபத்திய சந்திரா உத்பாசினி தபோவன ஏகதேசே வேத்ராசனே சுகோபவிஷ்டம் சர்வைஹி தைகி மகாதுனி முனிபிகி உபசரித்திய அங்கு இருக்கின்ற எல்லா முனிவர்களினாலும் யார் வந்து இவ வேண்டு வேண்டப்படுவாரோ அப்படி இருக்கின்ற அவர் சந்திரா தப சந்திரா தப உத்பாசினி தபோவன ஏகதேசே ஒரு இடத்தில் அந்த உட்கார்ந்து இருக்கார் அவர் என்ன வேத்ராசனே சுகோபவிஷ்டம் ஒரு வேத்ராசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பிதரம் அவோச்சத்து அந்த அப்பாவிடம் சொன்னார் அதுக்கப்புறம் என்ன அனதி அனதி தூரவர்த்தினா ஜாலபாத நாம்னா சிஷ்யேன ரொம்ப தூரத்தில் இல்லாத அப்படின்னா பக்கத்தில் இருக்கின்ற ஜாலபாத நாம்னா ஜாலபாதம் என்று உள்ள ஒரு சிஷ்யன ஒரு சிஷ்யனால் தர்ப பவித்ர தாவி தவித்திர பாணினா அவன் அவன் வந்து தர்பத்தின் தர்பம் வச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப பவித்திரமாக இருக்கப்பட்ட தவித்ர பாணினா தவித்திரங்கிறது மான் தோல்ன்னு போட்டிருக்கார் அந்த அதனால் ஆக்கப்பட்ட ஒரு ஃபேனு ஒரு விசிறி அந்த பாணினா அந்த கையினால் மந்தம் மந்தம் உபஜீவியமானம் மொன்ன மொன்னமாக அவருக்கு வந்து காற்று வீசறான் அப்படி அந்த அப்படி அந்த காற்றை வாங்கி கொண்டிருக்கின்ற அந்த பித்தரம் அப்பாவை பார்த்து அவோச்சது இந்த ஹாரி தக அவச்சது சரியா

அப்பா கிட்ட போய் சொல்றார் ஹே தாத்த சகலா சகலா இயம் ஆச்சரிய ஸ்ரவண குதூகல ஆகலித ஹதயா சமுபஸ்திதா தாபச பரிஷதா பரிஷத்து ஆபத்த மண்டலா பிரதீக்ஷதே ஸோ இந்த தாபஸ் இந்த தபஸ் ஜனங்களும் முனிஜனங்களினுடைய பரிஷ பரிஷத்து இந்த கூட்டமானது ஆபத்த மண்டலா பரீட்சத்தை உன்னை உன்னோட பிரதீட்சத்தை உன்னை சுற்றி உட்காந்துட்டு அவள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கா எது கோஷரம் அப்படின்னா ஆச்சரிய ஆச்சரியம் அதை கேக்கணும் அப்படிங்கிற அதுக்கு ஒரு குதூகலம் அத அந்த குதூஹலேன ஆகலிதம் கு குதூகலத்தினால் நிரப்பப்பட்ட அல்லனா குதூகலம் பரவி இருக்கின்ற ஹிருதயம் சித்தமானது யாருக்கோ அவா சா தாதிஷி ததா ஆபத்த பரிமண்டலா இந்த ஆபத்தம்ங்கிறது விரச்சிதம் ரசிக்கப்பட்ட மண்டலம் ஒரு கோலாகாரமாக உட்காந்துட்டு இருக்கா இவா எல்லாரும் ரவுண்டாக உட்காந்துட்டுருக்கா அப்படி இருக்கின்ற இவா சமுபஸ்திதா ஸ்ரோத்தும் சமாகதா இயம் முன்னாடி இருக்கின்ற சகலா இந்த பூரா தாபச பரிஷத்து இந்த தபஸ்விகளினுடைய சபையானது பிரதீட்சதே இதை கேக்கணும் இந்த இந்த கிளியை பற்றி அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குதூகல பாவத்தோட

அந்ய ஜன்மூர்மத்துல கிம் என்ன பண்ணித்து கோயம் அபூத் என்னவாக இது இருந்தது என்னவாக இருக்கும் இன் ஃபியூச்சர்ல மாம் அவலோக்கிய சொல்லுங்க

இந்த வேற எதையும் தெரிஞ்சுக்க வேணான்னு இத ஒன்றுத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கின்ற அந்த சிரவண பறானு கேட்கணும்னு அதுல இன்ட்ரெஸ்ட் கா காமிச்சு காமிச்சுட்டு இருக்கிற முனின்னு புத்வா அந்த முனிவர்களினுடைய அந்த மனஸ்தித்தியை ஞாத்துவா தெரிந்து கொண்டு சனைகி சனைகி முல்ல மொல்லமாக அப்ரவித்து சொன்னார் எதி கூத்து கௌதூகலம் ஸ்ரூயதாம் உங்களுக்கு இதில் கேட்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கேளுங்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இது ஸ்ரீ மகாகவி பானபட்ட விரச்சிதாயாம் காதம்பரியாம் கதாமுகம் சமாப்தம் ஸோ இதோட காதம்பரியனுடைய கதாமுகம்ங்கிறது ஓவர் இனிமேல் தான் அடுத்த கிளாஸில் காதம்பி காதம்பரியனுடைய கதாரம்பம் ஆரம்பிக்க போகிறது உஜ்ஜயினி வர்ணனம் சரியா புதன்கிழமை கிளாஸில் பார்க்கலாம்